இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு காகிதத்தின் பண்டைய கால வரலாறை பற்றி. இன்று நாம் கணினி உலகத்தில் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதுவரையான காலப்பகுதிகளில் உலகில் தலை சிறந்த பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, கண்டுபிடிக்க முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. மக்களின் வரவேற்பை பெற்ற தலை சிறந்த கண்டுபிடிப்புகளில் முக்கியமானதாக காகிதம் விளங்குகின்றது. என்னதான் உலகமே கணினிமயமாக மாறினாலும் இன்றளவும் காகிதத்தின் உபயோகம் இன்றியமையாத ஒன்றுதான். ஏனெனில் உலகில் பல கண்டுபிடிப்புகள் செய்ததை பதிவு செய்தல் எனும் அற்புதமான பணியை இந்த காகிதம் செய்கின்றது. இன்னும் பல கண்டுபிடிப்புகள் செய்ய அறிவு அமுதத்தை தாங்கி நிற்கும் பார்க்கடலாக காகிதம் விளங்குகின்றது. இந்த காகிதம் எவ்வாறு உருவானது என்று உங்களுக்கு தெரியுமா? சீன நாட்டவர்களே முதன் முதலில் காகிதத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். வரலாற்றில் முதலாவது அச்சு புத்தகம் டைமண்ட் சூத்ரா. இந்த புத்தகம் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த புத்தகம் சீனாவில் காகிதம் புழக்கத்தில் இருந்ததையும் காகிதம் செய்ததையும் காட்டுகின்றது. சீனாவில் 2ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஷாங் மற்றும் ஷோ ஆட்சி காலத்தில்தான் இந்த காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. காகிதம் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் எலும்புகள் மற்றும் மூங்கில்களில் எழுத்துக்களை பொறித்துத்தான் தகவல்களை பரிமாறிக்கொண்டன. அவை எடுத்து செல்வதற்கு சிரமமாக இருந்ததால் சில காலம் பழைய பட்டு துணிகள் மற்றும் மீன் வலைகள் பயன்படுத்தப்பட்டது. எனினும் இந்த செயற்பாடுக்கு அதிக அளவு செலவை ஏற்படுத்தியது. அதற்கு மாற்றாக மரக்கூழிலிருந்து காகிதம் தயாரிக்கும் முறையினை 105ஆம் ஆண்டு ஹான் மன்னனின் அரசவையில் இருந்த கையிலுள் என்பவர் கண்டுபிடித்ததாக வரலாறு கூறுகிறது. காகிதம் எழுதுவதற்காக 3ஆம் நூற்றாண்டில்தான் பயன்படுத்தப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் டாய்லெட் காகிதங்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே உபயோகத்தில் உள்ளதாக வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை இருந்த டாங் வம்ச ஆட்சி காலத்தில் காகிதங்கள் சதுரமாக மடிக்கப்பட்டு அதனுள் தேயிலை துகள்கள் வைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் நறுமணம் குன்றாமல் இருக்க இவ்வாறு செய்தனர். இதே காலகட்டத்தில் பல வண்ண காகித கோப்பைகளில் தேநீர் அளிக்கப்பட்டதாகவும் பல வண்ணங்களில் காகித கைக்குட்டைகள் இருந்ததாகவும் குறிப்புகள் கூறுகின்றன. இவ்வாறாக காகிதங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு பல பரிமாணங்கள் அடையப்பட்டு இன்றளவும் காகிதத்தின் தேவை நமக்கு மிகுதியாகவே இருக்கின்றது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.